நம்ம இந்தியாவில் மருத்துவ குணங்கள் கொண்ட மூலிகைகள் எக்கச்சக்கமாக இருந்தாலும் அதில் ஒரு சிறப்பான இடத்தை பிடிச்ச மூலிகை வேம்பு. வேப்ப மரத்தோட இலை, பூ, மரப்பட்டைன்னு எல்லாமே மருத்துவ குணங்களை கொண்டது. இந்த மர காற்றை சுவாசிக்கிறது கூட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வேப்ப மரத்தோட பிறப்பிடம் நம்ம இந்தியா தான். ஆனாலும் ஸ்ரீலங்கா, பர்மான்னு இன்னும் சில நாடுகளில் வேப்ப மரம் இருக்கு. நம்ம முன்னோர்கள் வேம்பு குச்சியில தான் பல் துளக்குவாங்க. அதனால தான் அவங்களுக்கு எந்த பல் உபாதைகளும் வந்ததில்லை. வேப்பங்குச்சியில பல் துளக்குனா ஈர திசுக்கள் வலுப்பெறும், சொத்தப்பல் மற்றும் வாய்ப்புண் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இன்றைய சூழல்ல உலகம் முழுக்க பரவி இருக்க இந்த தொற்று நோயில இருந்து நம்மளை பாதுகாக்க நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே முக்கியம். பல வருடங்களா நமக்காக இந்த வேலையை சிறப்பா செய்துக்கிட்டு இருக்கு வேம்பு. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் ஆதி காலத்துல இருந்தே வேப்ப மரத்தை வழிபாட்டிற்குரிய மரமா வச்சிருந்தாங்க. அம்மை நோயோட தாக்கத்துல இருந்து தப்பிக்க வேப்பிலை படுக்கை ரொம்பவே உதவியா இருக்கு. கொழுந்து வேப்பிலைய சீரகம், சின்ன வெங்காயம், மஞ்சள் சேர்த்து மைய அரைச்சு ஒரு சின்ன உருண்டையா உருட்டி காலையில வெறும் வயித்துல 48 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா உடம்புல பலம் கூடும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும்னு நம்ம பாட்டிமார்கள் சொல்லி கேட்டதுண்டு. ஆரம்ப காலத்துல இருந்தே மருத்துவத்திற்காக பயன்பட்டுக்கிட்டு இருந்த வேம்பு இன்னைக்கு சோப்பு, ஷாம்பு, ஃபேஷியல் கிட்னு பலதரப்பட்ட அழகு சாதன பொருட்களுக்கு பயன்படுது. சருமத்துல ஏற்படக்கூடிய பாக்டீரியல் மற்றும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு வேம்பு ஒரு சிறந்த மருந்து. அது எந்த வகையான சருமமா இருந்தாலும் சரி ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். பொடுகு தொல்லையில இருந்து விடுபடக்கூட வேம்பு ரொம்பவே உதவி பண்ணுது. சுத்தமான தேங்காய் எண்ணெயில வேப்பிலை மற்றும் கருவேப்பிலைய போட்டு மிதமான சூட்டுல காய்ச்சி தலைக்கு தேய்ச்சி வந்தா பொடுகு தொல்லையில இருந்து விடுபட்டு கூந்தலும் நீளமா வளரும். மருத்துவம் அழகு சாதன பொருட்களையும் தாண்டி வேப்பிலை தோட்டக்கலைக்கு பயன்படுது. வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளுக்கு வேப்பிலை எப்படி ஒரு சிறந்த மருந்தோ அதே மாதிரிதான் செடிகளில் இருக்கும் பூச்சிகளை கொல்லறதுக்கும் வேப்பிலை ஒரு சிறந்த மருந்து. வேப்பிலையோட சாறு அல்லது எண்ணெய தண்ணீர்ல கலந்து செடிகளுக்கு தெளிக்கும் போது பூச்சி தொல்லையில இருந்து விடுபடலாம். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும்னு சொல்லுவாங்க, அது ஏன் வேப்ப மரமா இருக்க கூடாது? ஏன்னா சராசரியான ஒரு வேப்ப மரம் 260 பவுன்ஸ் ஆக்சிஜனை ஒரு வருஷத்துக்கு வெளியிடுது. பொதுவா வெயில் காலங்கள்ல நமக்கு காத்தும் நிழலும் அதிகம் தேவைப்படும். அதனால வெப்ப காலத்துல செழிப்பா வளரக்கூடிய வேப்ப மரம் வீட்டுல இருந்தா நிம்மதியா சுவாசிக்கலாம். பொதுவா காத்து அதிகமா அடிக்கும் பொழுதும் புயல் வீசும் பொழுதும் அங்கங்க மரங்கள் வேரோடு சாஞ்சிருக்கிறத பார்த்திருப்போம். ஆழம் வரை சென்று உறுதியா இருக்கக்கூடிய மரங்களை வளர்த்தா அந்த தொல்லை இல்ல. அப்படிப்பட்ட உறுதியான மரங்கள் பட்டியல்ல வேம்புக்கு ஒரு சிறப்பு இடம். இத நம்மாழ்வார் ஐயா அவர்கள் ஒரு காணொலியில குறிப்பிட்டிருந்தார். வேப்ப மரத்தினுடைய ஆயுட்காலம்னு பார்த்தா 150 இருந்து 200 வருஷம் வரைக்கும் இருக்கும். 120 டிகிரி வரைக்கும் வெயிலையும் தாங்கக்கூடிய ஆற்றல் பெற்றது. ஒரு மரம் ஒரு வருஷத்துக்கு 260 பவுன்ஸ் பிராணவாயுவை கொடுக்குதுன்னா 200 வருடங்களுக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட இந்த வேப்ப மரத்தோட பெருமைய நமக்கு உணர்த்துறதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் இதைய வழிபாட்டுக்குரிய மரமா வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட இந்த வேப்ப மரம் உங்க வீட்லயும் இருந்தா நீங்களும் பாக்கியசாலிதான்.